அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2021 தேர்விற்காக நம்ம சேனலில் தொடர்ந்து எக்ஸாம் மோட்டிவேஷன் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 30 நாட்கள் தேர்விற்கு படித்து பொதுப்பிரிவில் வெற்றி என்ற இலக்கை அடைய முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். எக்ஸாம் மோட்டிவேஷன் டிப்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். எக்ஸாம் அதாவது டிஆர்பி லேட்டஸ்ட் நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ 30 நாட்களில் தேர்வுக்கு படித்து ஜிடியில் இடம்பெற முடியுமா? என்னால் முடியும், என்னால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உங்கள் மனதில் வந்துடுச்சுன்னா 100% நீங்கள் வந்து அந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். ஆர்வமாக இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் வேணும். மெயினாக தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்ருக்கேன், மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் மனசு வச்சா தான் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும். நம்மளுடைய வாழ்க்கை இது தான் அப்படிங்கும்போது எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணாலும் எடுத்து தான் ஆகணும், சரிங்களா? வேறு வழியே கிடையாது. எதுவுமே நான் என்னால் படிக்க முடியல, முடியுமான்னு தெரியல, இந்த மாதிரி வினாக்கள்லாம் நம்ம கேள்வி நம் வினாக்கள்லாம் வச்சுருக்கவே கூடாது. முடியும், அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. என்னால் முடியும், முடிச்சு தான் ஆகணும்னா நம்ம படித்து தான் ஆகணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கும்போது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு மனம் இருந்தாலே உங்களால் வெற்றி பெற முடியும். முதல்ல அந்த எண்ணத்தை வந்து உங்கள் மனதுக்குள்ளார வரணும். அதை வந்துருச்சுனாலே நீங்கள் சரியாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நிறைய பேர் இந்த பொதுப்பிரிவுனால் என்ன, ஜென்ரல் டென் அப்படிங்கிறது என்னென்னே சில பேருக்கு தெரியல. ஏன்னா அதுவும் அதுக்கும் தனியாக கேட்டகரி, அதுக்குன்னு செப்பரேட்டெல்லாம் ஒதுக்கிறது கிடையாது. ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, தமிழ் பாடத்தில் ஒரு 40 பேர் வந்து ஜென்ரல் டென்னில் வந்து சீட்டு அலாட் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு தான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பிரியும். அந்த 40 சீட்டு எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மேஜர் அப்ளை பண்ணி ரிசல்ட்டில் 40 மார்க், அவ்வளோதான், 40. அங்கே ஹையஸ்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு 40 பேர் ஜிடின்னா 40 பேர் உங்களுக்கு ஜிடியில் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு 40 வந்துட்டோன்னா நம்மளுக்கு எந்த இதுவுமே கவலையே கிடையாது, சரிங்களா? அதனால தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது, அந்த ஜிடியில் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து உங்களுடைய கேட்டகரியில் உள்ள வேகன்சியை நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் நிறைய பேர் அதை வந்து நோட் பண்ணுறீங்க. அதற்கும் என்னால் உதாரணம் சொல்ல முடியும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, 2019 டிஆர்பியில் அவங்களுடைய கேட்டகரியில் ஒரே ஒரு காலிப்பெண்ணிடம் மட்டும்தான் இருந்தது. அவர் நிச்சயமாக நானும் என்னால் முடிஞ்சளவுக்கும் அவரை வந்து பாசிட்டிவ் மோட்டிவேஷன் தான் கொடுத்தன ஒழிய, மற்றவங்கள போல நான் எதுவுமே அவங்க நெகட்டிவாலாம் யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. என்னால் முடிந்த உதவி நான் செய்வேன், அவ்வளோதான். இப்போ அவர் வந்து நல்ல முறையில் தேர்வு எழுதினார். கரெக்டாக அந்த கேட்டகரியில் உள்ள சீட்டில் அவங்களுக்கு வந்து அவர் வந்து வந்துட்டார். அந்த ஒரே ஒரு சீட் இருந்தது, அந்த சீட்டில் அவர் வந்துட்டார். நான் இடையில பார்த்து பேசும்போது இன்னொரு நண்பர் வந்து இடையிலெல்லாம் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஒரு சீட்டுக்காக தான் நான் 1 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தேன், ஜாப்லாம் ரிசைன் பண்ணிட்டு படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக ஒரு மிகுந்த மன மகிழ்ச்சி எனக்கு கொடுத்தது, அவருக்கும் கொடுத்தது, எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. அதை கேட்ட மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும். நம்மளாலையும் படித்தா எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து புதிதாக தோன்றும். ஏன்னா நான் ஜாப்க்கு வந்த பிறகு என்னை பார்த்து இன்னும் 10 பேருக்கு ஆர்வம் வந்தது. அப்போ வந்து நிச்சயம் படித்தா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளும் வந்தது. அப்போ எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்க்காது, ஒரு சீட்டாக இருந்தாலும் போதும், நமக்கு தேவை ஒன்று தான், அந்த சீட்டுக்காக தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த இடத்த உறுதி செய்யணும்னு நான் ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து பதிவிட்டு வந்திருக்க காரணம் இது தான், சரிங்களா? அப்போ நம்ம ஒரு சீட்டு போதும், நமக்கு தேவையானது போதும், அதை எதிர்நோக்கி நம்ம அதற்காகவே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். நம்மளுடைய இலக்கு வேலைக்கு போகணும், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. உங்களோட வாழ்க்கை இது, வாழ்க்கை போராட்டம். இதில் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி நம்மளுக்கு இல்லை. எதாக இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும், ஏன்னா நம்மளால் முடியல அதெல்லாம் ரீசன் சொல்லவே கூடாது. நம்ம மனசு வச்சா எல்லாமே முடியும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம மனதிற்குள்ளார என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தோன்றிடுச்சுனாலே நம்ம வந்து வெற்றியாளர் தான். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், என்னுடைய இலக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு கேள்வி நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு கேள்வி நல்லா ஓரளவு படித்து முடித்த பிறகு கேள்வி பார்ப்போம். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருந்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் ஏதாவது டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி இருந்தாலும் நம்ம கேள்வி படித்த உடனே 4 ஆப்ஷனை பார்ப்போம். 4 ஆப்ஷனை பார்த்து இதில் 4 விடையில் எந்த விடை வரும் அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனால் என்னுடைய இலக்கு எப்படி வச்சுருந்தேன்னா, நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன்னா அந்த ஆப்ஷனே எனக்கு இருக்குது வேணவே வேணாம், நானாகவே ஆன்சர் பண்ணணும். அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணோம். தியரி பார்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன், ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். தியரி கொஷின்ஸ்லாம் ஒரு சில கொஷின் கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும், அது எல்லா மேஜருக்குமே இருக்கும். நான் அந்த மாதிரியான வினாக்கள் நான் சொல்ல,
தியரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடையே எனக்கு தேவையில்லை, நாலு ஆப்ஷனே சொல்லாத நான் கண்டுபிடிக்கணும், அந்த அளவுக்கு தான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் இருந்தது. அப்போது உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் நல்ல நல்ல நிலை, அதாவது என்ன சொல்கிறது, நல்ல நிலை நல்ல பொசிஷன் பெற்று உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு வர முடியும். அப்போ நம்மளுக்கு கேள்வியை சொன்னாலே உடனடி விடை சொல்லணும். நம்ம அந்த கேள்வி படித்து முழுமையாக படித்து புரிஞ்சுக்கிட்ட பிறகு நல்ல நம்மளுக்கு அந்த கேள்வி படித்து முடிக்கும்போதே உங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை இதுதான் தெரிஞ்சிடும். அந்த விடை வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு தேடணும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களா, ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குதா, இல்லை மூணாவது ஆப்ஷனில் இருக்கா, இல்லை நாலாவது ஆப்ஷன் இருக்கா, இல்லை நம்ம சொன்ன ஆன்சர் இவற்றில் ஏதும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இது எல்லாமே நம்ம நோட் பண்ணோம். அப்போ கேள்வி படித்த உடனே நம்மளுக்கு நான் அதற்கான ஆன்சர் தெரிஞ்சிடணும். அந்த ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்கன்னு மட்டும்தான் தேடணும். அப்போ இந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன், என்னுடைய இலக்கு எல்லாமே இதை நோக்கி தான் பயணித்தேன் நான். இது வந்து ஒரு நல்ல மெத்தட்னு கூட சொல்லலாம். ஒரு சில கொஸ்டின் ஆப்ஷன் வச்சு தான் அடிக்க முடியாது, அது வேறு. இருந்தாலும் நம்மளுடைய இலக்கு ஏன் இந்த ஒரு நான் ஒரு இதை அடி இதை இப்போ நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அது ஒரு எய்மாக வச்சுருந்தீங்கன்னா நல்லா படிப்பீங்க. சும்மா ஏனதனமாலாம் படித்தா அந்த இப்போ நீங்கள் ஒரு இது படிச்சிருப்பீங்க, நம்ம ஆப்ஷன் சொன்னால் போதும் நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன். இப்போ நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீ நாலு ஆப்ஷன் சொல், நான் கண்டிப்பாக ஒரு ஆன்சர் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா தப்பான எது விடையோ நம்ம ஏதாவது கொஞ்சம் மைண்டில் திங்க் பண்ணி தப்பான விடை தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கொடுப்பாங்க, நம்ம உடனே அவசரப்பட்டு அடிப்போம். அதனால் ஒரு கேள்வி முடித்தோடனே ஆன்சர் உடனே தெரியும். அந்த ஆப்ஷன் இல்லாத நம்ம ட்ரை பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும். இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு சில பேருக்கு வந்து பாசிட்டிவாக எடுத்துகிறவங்களுக்கு இது பெட்டராக தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த 30 நாட்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஜிடியில் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% வர முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும், அவ்வளோதான். அது எத்தனை நாள், 30 கண்டிப்பாக படிச்சிங்கன்னா உங்களால் ஜாப் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு நிச்சயம் சப்போர்ட்டாக இருப்பேன். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து தேவைப்படும். என்ன தான் நம்ம படித்தாலும் அந்த ஒரு நல்ல ஒரு நம்மளை யாராவது ஒருத்தவங்க தூக்கி விட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவோம். நிச்சயம் அதை வந்து அந்த வேலையை தான் நான் செஞ்சிட்ருப்பேன், தொடர்ந்து செய்வேன். எல்லாராலையும் என்னால் முடிந்த ஒரு டிப்ஸ் அவ்வளோதான் கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி வேறு நோக்கம் எதுவும் கிடையாது. முடியும், எல்லாராலையுமே முடியும். நல்லா தன்னம்பிக்கையோடு படிங்க. இந்த 30 ஸ்டடி பிளான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி 3 தினங்கள், 28, 29, 30, அந்த 3 தினங்களுக்குமே நம்ம இறுதி மீள் பார்வை, அதாவது கடைசியாக ரிவிஷனுக்கு வச்சுக்கணும். அந்த 3 அந்த 3 எப்படி ரிவிஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இந்த மீதி இருக்கிற 27 நாட்களுக்குள்ளாரே நம்ம எல்லாத்தையுமே படித்து முடிச்சிடுறோம். 28 பார்த்திங்கன்னா இறுதியில் முதல் ரிவிஷன், அதாவது கடைசியாக ஒரு முறை நம்ம 28 வந்து நம்ம ஒரு முறை மீள் பார்வை பார்க்குறோம். அதில் எதை பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் அதாவது ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து நம்ம ஃபுல்லாக எல்லாமே சிலபஸ் ஃபுல்லாகவே நம்ம ரீகால் பண்ணுறோம். 28 29 சேம் மறுபடியும் எகைன் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரீகால் பண்ணுறோம். 30 எகைன் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரீகால் பண்ணுறோம். இந்த கடைசி 3 தினங்களுமே நம்ம இறுதி மீள் பார்வைக்காக தான் பயன்படுத்தணும். புதிய விஷயங்களை எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாது, சரிங்களா? அப்போ இந்த 27 நாட்களுக்குள்ளார நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் பிளான் பண்ணணும். இந்த 27 நாட்களுக்குள்ளார எப்படி பிளான் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 10 யூனிட் இருக்கிறவங்கலாம் பார்த்தோம்னா, 10 யூனிட் மீன்ஸ் மேஜரில் நான் சொல்கிறேன், மேஜரில் 10 யூனிட் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு யூனிட் முடிக்க வந்து 2.7 தோராயமாக சொன்னோம்னா, அப்புறம் 2.5 இல்லை 2.5 நாளுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக வச்சுக்கலாம். இல்லை நாங்கள் எங்களுக்கு வந்து 20 யூனிட் இருக்குது, காமர்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 20 யூனிட் இருக்கும். அவங்களாம் மிக குறுகிய 1.5 இல்லை 1.5 கொஞ்ச நாள் 1 கொஞ்சம் கூடுதலாக நேரம் எடுத்துக்க முடியும், அவ்வளோதான் டைமிங் இருக்கும். இப்போ அதுக்குள்ளே முடிக்கணும். எப்படி முடியும்னா, நிச்சயம் முடியும். அதிகாலை 4:30 நம்மளுக்கு இரவு 10 வரைக்கும் டைம் இருக்குது. முழுவதுமாக இதற்கு பயன்படுத்துங்க. சரி, நம்ம மேஜர் மட்டும்தான் பிளான் சொல்கிறீங்க. நம்ம எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகேலாம் இருக்குது, இந்த பார்ட்டில் நாங்கள் எப்போ படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் இந்த இன்பிட் இப்போ ஒவ்வொரு நாளுமே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டே வந்து ஆரம்பிப்போம். அந்த நாட்களுக்குள்ளார இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில டைமிங்கில் நம்மளுக்கு மைண்ட் அந்தளவுக்கு மேஜரில் ஒரு ஹார்ட் விஷயங்கள்லாம் ஹார்டான இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நம்மளால் அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற சிரமமாக இருக்கும். இப்போ நம்ம வேறு வேலை கூட ஏதாவது தவிர்க்க முடியாத வேலைகள்லாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த மாதிரியான நேரங்கள்
ஓய்வெடுக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி தான், இல்லை நம்ம வேறு ஏதாவது டிவி பார்க்குறதோ இல்லை வேறு எங்கேயாவது போ கண்டிப்பாக ஒரு ட்ராவல் போயாக வேண்டிய சூழல் ஏற்படும் போதோ நம் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் சொல்கிறேன், இல்லை எங்கள் நீங்கள் எப்போ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியான நேரங்களை வந்து நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேவுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒன்றும் நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப நீங்கள் ஓரளவு நம்ம படித்தா புரிஞ்சிக்கிட்டால் போதும், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கும், நம்ம மேஜர் அளவுக்கு கார்டு வந்து அதில் இருக்காது. அப்போ உங்களுக்கு எந்த டைம் வேணாலும் ஏன்னா நீங்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. அந்த இப்போ ஒரு இன்றைய தினம் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோன்னா 4:30 to 10 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குன்னா, ஏதாவது உங்களுக்கு எப்போல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்குதோ இல்லை நீங்கள் மற்ற விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்போ வந்து தாராளமாக நீங்கள் அந்த எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேலாம் தாராளமாக படிக்கலாம். நீங்கள் அதுலேயும் கான்செப்ட் மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். அதே நம்மளுக்கு இப்போ மற்ற மேஜருக்கெலாம் தமிழ் எழுதுவீங்க, இங்கிலீஷ் மேஜர் ஒரு சில குறிப்பிட்ட மேஜர் மட்டும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் அந்த கொஷின் பண்ணுவீங்க. உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து மற்றவங்களுக்கு தமிழ் எப்படி படித்து புரிஞ்சிக்கிற அளவில் இருக்காங்களோ அதே அளவில் தான் நீங்களும் இருப்பீங்க. அப்படிங்கும்போது நம்ம ஓரளவு அதில் ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க. சைக்காலஜி படிக்கும்போது எஜுகேஷன் அப்படி தான், நம்ம அது வந்து அந்த டைமிங்கில் படித்தாலும் நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஆனால் மேஜர் வந்து அப்படி கிடையாது, நம்ம நிறையவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ எஜுகேஷன்னா ஒரு யூனிட்னா சைக்காலஜியும் அப்படி தான், நீங்கள் பியாஜே படிக்கிறதாலும் சரி, தாண்டைக்கு ஸ்கின்னர் இவங்களாம் படிக்கணும்னா ஒரு டைம் படித்தாலும் போதும், அவங்க இந்த கதை இந்த விலங்கு பயன்படுத்துகிறாங்க இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம அது ஜாலியாக அது எந்த நேரத்தில் படித்தாலுமே நம்மளுக்கு வந்து நல்லா ஓரளவு நம்மளுக்கு வந்து மனதில் நிற்கும். அப்போ இந்த 27 மட்டும்தான் நம்ம படிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். கடைசி 3 இறுதி மேல்பார்வைக்காக மட்டுமே பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயம் முடியும். சிரமமாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு சில யூனிட் வந்து கஷ்டம்தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, வேறு வழி இல்லை. ஏன்னா உங்களுக்கு நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேறு நம்மளால் இது தான் இப்படி பண்ணால் தான் வெற்றி பெற முடியும்னு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அதை எடுத்து ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். வேறு எதுவும் நம்ம யோசிக்கவே முடியாது. அதனால் முடியுங்கிற நம்பிக்கையோட கான்ஃபிடண்ட்டோடு இறங்குங்க. இந்த 1 உங்களால் முடிந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும். 5 படிக்கிறாங்க, 10 படிக்கிறாங்க, 2 படிக்கிறாங்க, இல்லை 1 இதுக்கு முன்னாடி கோச்சிங் கிளாஸ் 2 போயிருக்கேன், அதெல்லாம் எதையுமே கவலைப்படாதீங்க. நான் சொன்ன போல் உங்களுடைய வேலை என்ன, நல்லா படிக்கணும், உங்களுக்கான இடத்தை உறுதி செய்யணும், உங்களுக்கு தேவையான இடம் வந்து ஒன்றே ஒன்று மட்டும்தான், அதை நோக்கி தான் நம்ம பயணம் செய்கிறோம். மற்றவங்களை பற்றி நம்ம சிந்திக்கவே தேவையில்லை, சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் தான் போட்டின்னு ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். அந்த எண்ணம் மட்டும் இருந்ததுனா போதும், என்னால் முடியும், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மற்றவங்களை கன்சிடரே பண்ண வேணாம், சரிங்களா? அவங்களாம் இப்போ உங்கள் மேஜருக்கு வந்து 90 காலி இடங்கள் இருக்குன்னா மற்றவங்க எல்லோரும் போட்டி போடுறது அந்த 89 சீட்டுக்கு, ஆனால் எனக்கு ஒரு சீட் கன்ஃபார்ம் உண்டு, இது 89 தான் மற்றவங்களெல்லாம் போட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை நோக்கியே தான் நம்ம பயணம் செய்யணும். இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க. இது மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது நீங்களே இப்போ எக்ஸாம் தள்ளி தள்ளி போகுது, நிறைய சூழ்நிலைகள் வருது, அதனால் இந்த ஒரு வாய்ப்பை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு எல்லாராலையுமே முடியும். நீங்கள் எல்லாமே நீங்கள் மனசு வைக்கணும். ஏன்னா நம்ம நான் என்னால் சொல்ல தான் முடியும், நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க சொல்கிறது ஈஸி செய்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க, செஞ்சு தான் ஆகணும், நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது அப்படிங்கும்போது நம்ம செஞ்சுருவோம், கண்டிப்பாக நம்ம செஞ்சுருவோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஈஸியாக உள்ள யூனிட் கொஞ்சம் இப்போ நம்ம 2 பிளான் பண்ணுறோன்னா நீ கொஞ்சம் முன்கூட்டியே முடித்தாலும் சந்தோஷம்தான். அதே போல் இந்த இறுதி ரிவிஷன் சொன்னது வந்து கடைசி 3 மட்டும்தான் ரிவிஷன் கிடையாது. நம்ம அந்த ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 பிளான் பண்ணியிருக்கோன்னா அந்த 2 அந்த யூனிட்டையே நீங்கள் எத்தனை முறை வேணாலும் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ரிவிஷன்னா ஒரு தடவை வாசித்து விட்டுட்டு மட்டும் கடைசியாக பண்ணுறதுக்கு பேர் ரிவிஷனே கிடையாது, புரியுதுங்களா? சும்மா போகிற போக்கில் பார்த்துட்டு போகிறது தான் அதுக்கு பேர். அப்போ நம்ம ஒரு முறை படிக்கும்போதே ஒரு யூனிட் 2 பிளான் பண்ணுறோன்னா அதையே இப்போ நான் சொல்லணும், ஒரு பகுதி இப்போ ஒரு மணி நேரம் படிக்கிறோன்னா அந்த 1 படித்ததை அடுத்து ஒரு கால் மணி நேரத்தில் 20 மேல் பார்வை பண்ணணும், அடுத்தது படிச்சுட்டு மேல் பார்வை, அப்புறம் ரெண்டு சேர்த்து மொத்தமாக மேல் பார்வை, இப்படி அந்த யூனிட் 2 பிளான் பண்ணால் அந்த 2 எத்தனை முறை ரிவிஷன் பண்ணாலும் பண்ணிக்கணும், சரிங்களா? அப்போ இதை ஃபாலோ பண்ணாலே நிச்சயம் உங்களால் தேர்வில் வெற்றி பெற முடியும். கல்விக்கன் சேனலில் தொடர்ந்து உங்களுக்கு வந்து நான் சிறந்த மோட்டிவேஷன் டிப்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். இது கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.